Was ist? Okay. So, படிக்கலாம். So, இது வந்து nomination card game. இந்த வார nomination சற்றே வித்தியாசமாக நடைபெறும். Finale நெருங்கும் பட்சத்தில் அனைவரும் இந்த nomination game இருக்கு தகுதி பெற்றவர்கள் ஆவார்கள். இந்த வார கேப்டன் ஆகிய அமுதவாணன் உட்பட. சோ எல்லாரையும் நாமினேட் பண்றேன், யாருக்குமே விதிவிலக்கு கிடையாது. யாருமே பேச சொல்ல கிடையாது. ஃபுல் ஹவுஸ் நாமினேஷன். ஃபுல் ஹவுஸ் நாமினேஷன் மீன்ஸ் எல்லாருமே நாமினேட் ஆக தகுதி பெற்றவர்கள். அதாவது கேப்டனா இருந்தாலும் கேப்டனா இருந்தா கூட அவங்க நாமினேட் பண்ணலாம். ஃபினாலே நெருங்கும் பட்சத்தில் அனைவரும் இந்த நாமினேஷன் கேம் இருக்கு தகுதி பெற்றவர்கள் ஆவார்கள். இந்த வார கேப்டன் ஆகிய அமுதவாணன் உட்பட. ஓகே, உங்களுக்கு ஒரு பேக் ஆஃப் கார்ட்ஸ் கொடுக்கப்படும். அதில் ரெட் கார்டு, கிரீன் கார்டு, எல்லோ கார்டு இருக்கும். இதில் ரெட் கார்டு கிரீன் கார்டுகள் ஆக்ஷன் கார்டு எனப்படும். மூணு கலர் கார்டு இருக்கும், அதில் ரெட் கார்டு கிரீன் கார்டும் ஆக்ஷன் கார்டுன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் நான் படிச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ரெட் கார்டு நாமினேட். ரெட் கார்டுனா நாமினேட் அர்த்தம். எந்த நபருக்கு ரெட் கார்டு வருகிறதோ அவர் ஒருவரை காரணத்துடன் நாமினேட் செய்ய வேண்டும். ஒருவர் ஒரே நபரை மீண்டும் நாமினேட் செய்யக்கூடாது. ரெட் கார்டு வந்தா நாமினேட் அர்த்தம். எந்த நபருக்கு ரெட் கார்டு வருகிறதோ அவர் ஒருவரை காரணத்துடன் நாமினேட் செய்ய வேண்டும். ஒருவர் ஒரே நபரை மீண்டும் நாமினேட் செய்ய கூடாது. செகண்ட் கிரீன் கார்டு. கிரீன் கார்டுனா சேஃப். எந்த நபருக்கு சேஃப் கார்டு வருகிறதோ, அதாவது கிரீன் கார்டு, எந்த நபருக்கு சேஃப் கார்டு வருகிறதோ அதை ஹவுஸ்மேட்ஸ் ஒருவருக்கு கொடுக்கலாம். கேமின் இறுதியில் ஒவ்வொரு நாமினேட்டட் கார்டிற்கு ஒரு சேஃப் கார்டை உபயோகிக்கலாம். திருப்பி படிக்கிறேன், கிரீன் கார்டுனா சேஃப் கார்டு அர்த்தம். எந்த நபருக்கு சேஃப் கார்டு வருகிறதோ அதை ஹவுஸ்மேட்ஸ் ஒருவருக்கு கொடுக்கலாம். கேமின் இறுதியில் ஒவ்வொரு நாமினேட்டட் கார்டிற்கு ஒரு சேஃப் கார்டை உபயோகிக்கலாம். இது நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். தேர்டு, ஃபார் எக்ஸாம்பிள்னு சொல்லி போட்டிருக்காங்க கிரீன் கார்டுக்கு. கேமின் முடிவில் எட்டு நாமினேட்டட் கார்டு, அதாவது எட்டு ரெட் கார்டு மற்றும் டூ சேஃப் கார்டு, அதாவது டூ கிரீன் கார்டு. ஒரு நாமினேஷன் முடிவில் இப்ப என்கிட்ட வந்து எட்டு ரெட் கார்டு டூ கிரீன் கார்டு இருந்துச்சுன்னா என் மொத்த ஓட்டு ஆறுன்னு அர்த்தம். சோ கிரீன் கார்டு என் ரெட் கார்டு மைனஸ் ஆகும். இப்ப என் ரெண்டு ரெட் கார்டு ரெண்டு கிரீன் கார்டு இருந்துச்சுன்னா கிரீன் கார்டு ரெண்டு ஜீரோ, டூ ரெட் கார்ட்ஸ் டூ கிரீன் கார்டு ஜீரோ, டூ கிரீன் கார்டு ஈக்குவல் ஜீரோ. அதை பண்ணிக்கலாம். ஓகே, தேர்ட் எல்லோ கார்டு. ஒவ்வொரு எல்லோ கார்டிலும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த ஸ்டேட்மெண்ட் யாருக்கு பொருந்தும் என பார்த்து அவருக்கு கொடுக்க வேண்டும். விளையாடும் போது காரணம் கொடுக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. எல்லோ கார்டு பத்தி படிக்கிறேன். ஒவ்வொரு எல்லோ கார்டிலும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த ஸ்டேட்மெண்ட் யாருக்கு பொருந்தும் என பார்த்து அவருக்கு கொடுக்க வேண்டும். விளையாடும் போது காரணம் கொடுக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. அதிகமா இந்த வீட்டுல மைக் மிஸ் பண்றது யாருன்னா சிவன். எக்ஸாம்பிள் ஐம் சேயிங், அதை நம்ம கொடுத்துடலாம். அதிகமா இந்த வீட்டுல கண்ணாடி பார்த்து தலை செய்வது யாரு? அசீம். ஸ்ட்ரைட்டா கொடுத்துடலாம். அதே மாதிரி யாருக்கு பொருந்தும், அதான் ஒரு எல்லோ கார்டு வந்து ஒவ்வொரு எல்லோ கார்டிலும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த ஸ்டேட்மெண்ட் யாருக்கு பொருந்தும் என பார்த்து அவருக்கு கொடுக்க வேண்டும். விளையாடும் போது காரணம் கொடுக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. இதுக்கப்புறம் பிளீஸ் நோட், இங்க பாருங்க கொட்டெழுத்துல போட்டிருக்காங்க பிளீஸ் நோட்னு. இதை நான் படிக்கிறேன். கருத்து சொல்றதோ, நீங்க நல்லவங்க தான், ஆனா இதை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டா டைட்டில் வின் பண்ற அளவுக்கு போவீங்கன்னு போங்காட்டம் ஆடாம இப்போவாது உண்மையை போட்டு உடைச்சிருங்க. இதுக்கப்புறம் கேம் விளையாடுற தைரியம் இல்லைன்னா நல்லா இருக்காது. ஃபினாலேவே நெருங்கிட்டு இருக்கோம். பிளீஸ் நோட் கொட்டெழுத்துல வச்சு விட்டுருக்காரு தலைவர். சோ நெக்ஸ்ட், ஒவ்வொருவராக கார்டை எடுத்து என்ன கார்டு வருகிறதோ அதற்கேற்ப செய்ய வேண்டும். எல்லோ கார்டு வந்தால் ஆக்ஷன் கார்டு வரும் வரை விளையாட வேண்டும். ரெட் கார்டு அல்லது கிரீன் கார்டு வந்தால் மட்டுமே உங்கள் விளையாட்டை முடித்து. எத்தனை ரெட் கார்டு அறிவிக்கவும் அவர்கள் நாமினேட் செய்யப்படுவார்கள். இந்த நாமினேஷன் டைனிங் ஏரியாவில் நடைபெறும். திருப்பி நான் படிக்கவா?